ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். சரியான டிராஃபிக்கு, நேரம் இல்லை, லெஃப்ட்டு போகணும். ஏன் போகலாமே, லெஃப்ட் என்ன, போகலாம் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரிட்ஜு மேலே வர வேண்டியது, பிரிட்ஜு கீழே வந்துட்டோம். சாமி தைப்பூசன்றதால் காய்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி, பௌர்ணமியில் தைப்பூசம். இன்றைக்கி பௌர்ணமி என்ன ஸ்பெஷல்னா, எவ்ரி மந்த் பௌர்ணமி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திருவேற்காடு கோயிலுக்கு வந்து போவோம். மாதம் மாதம் பௌர்ணமி எப்பப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் திருவேற்காடு கோயிலுக்கு வந்து போவோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர் வருது. திருவேற்காடு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்ரு. இந்த டைமில் போனால் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு 40 நிமிஷத்தில் போகலாம். ஈவினிங் டைமில் போனோன்னா ஒரு மணி நேரம், 1.5 மணி நேரம்லாம் ஆகும். ஸோ அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பௌர்ணமின்றதால் இன்றைக்கி வந்து திருவேற்காடு கோயிலுக்கு வந்து போகிறோம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் போவோம், ஒரு 5 மணி 6 மணி அந்த மாதிரி தான் கிளம்பி போவோம். எப்போவுமே வந்து ஈவினிங் ஒரு 5 மணி 6 மணி அந்த மாதிரி தான் வந்து கிளம்பி போவோம். இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறதால நாங்கள் இப்போவே டைம் வந்து 4:20 ஆகுது. மொத்தமாக சாமியை பார்த்துட்டு வர்றதுக்கு அப்புறம் இந்த ட்ராவலிங் டைம் எல்லாமே சேர்த்து ஒரு 2 மணி நேரம், 6 மணிக்கெல்லாம் இங்கே இருக்கிற மாதிரி வரணும். 6 மணி 6:30 மணிக்கெல்லாம் எங்கம்மா இவங்க கிட்டியா? கருப்பு கவரா வெள்ளை கவரா? இது வந்து ரூட்டு பார்த்திங்கன்னா கோயம்பேடு நெற்குன்றம் மதுரவாயிலுக்கு அடுத்து இது, அப்புறம் திருவேற்காடு கிட்ட தான், ஒரு 15 கிலோமீட்டர் தான். 200 1.95 லிட்டரு. கேமரா வந்து ஃப்ரண்ட் சைடு அந்த மிரர் கிட்ட மவுண்ட் பண்ணியாச்சு. 220 மிரர் கிட்ட அந்த இடத்துல கொஞ்சம் ஹேண்டில் பார் மவுண்ட்லாம் வச்சு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் கேமராவை. எல்லாரும் நம்மளே தான் பார்க்க போகிறாங்க. கொஞ்சம் ஓவர் தூசியாக இருக்கும் இந்த இடத்துல. ஏன்னா ஏபிஎஸ் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. இங்கே இந்த ரோட்லலாம் பஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு வருவாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையா போனோம். நீ எங்க ஒளிஞ்சு நிக்கிறா? சரி, நீ எங்க ஒளிஞ்சு நிக்கிறா? கேமரால நீ தெரியலையா? நான் உனக்கும் சேர்த்து தான் வச்சுக்கிறேன். இதில் வந்து சின்னதாக தான் தெரியும், அதுலேயே நம்ம பார்த்துக்கணும். சரி, க்வெஸ்சன்ஸ் கேட்கணும்னு சொன்னே, கேட்கவா? இந்த மாதிரி குறுக்கால பஸ்ஸெல்லாம் இப்போ எங்கே நம்ம போகிறோம் சத்தமாக சொல்லுங்க, கேட்குதா இல்லையா? திருவேற்காடுக்கு போகிறோம். இந்த கோயிலுக்கு எத்தனை வருஷமாக போகிறோம்?
20 இயர்ஸ். எனக்கு 23 வயசு ஆகுது. அப்போ எனக்கு 3 வயசுலேருந்து போயிட்டு இருக்கியா? இது 2024. இப்போ நீ பைக்கில் போகிற, 220 போகிற, 20 வருஷமா அதில் ஒரு 10 வருஷத்தை எடுத்துட்டேன்னா 10 வருஷமா எதில் போயிட்டு இருந்த? இந்த மாதிரி எதிர்க்க வருது, இந்த மாதிரி பஸ்ஸில் போனியா? 27 சியா, 27 சி டி நகர்ல இருந்து அப்படியே ஊரை சுற்றின்னு 6 மணிக்கு ஏறினேன்னா 9 மணிக்கு போவேன், கரெக்டா? 5 மணிக்கு என்னை இடுப்பில் தூக்கி உக்கார வச்சுட்டு டி நகர் பஸ் ஸ்டாண்டில் ஏறுவேன். நான் இருக்கேன். ஹாப்பி மாட்டு பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல். மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். அம்மா அந்த புல்லல போட்டுனா போதும். அப்படியே 220 வாங்கி 4 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஸ்ப்ளெண்டர் இருந்தது. ஒரு 6-7 வருஷம் விட்டுரு வண்டியில் வரும். அதுக்கு முன்னாடி எதில் வர? பஸ்ஸில். 6-7 வருஷம் முன்னாடி பஸ்ஸில். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு வரோம். ஒரு 2 மணி நேரத்துலேயே சாமியை பார்ப்போம், கிளம்பிடுவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் வந்து தங்குவோம். ஏன்னா 9-10 ஆகிடும் நம்ம பஸ்ஸில் வர. அதனால் அங்கேயே கோயிலே மூட்டை முடித்து சாப்பாடு. அப்போ அதெல்லாம் ஒரு ஃபோன் இல்லாத காலம், ஃபோன் இல்லாத காலம், கோப்ரோ வண்டி இல்லாத காலம், கோப்ரோ இல்லாத காலம். கோப்ரோ சொல்ல, கோப்ரோ இல்லாத காலம். ஏன் அதில் வேணாம், ஃப்ரண்டில் கேமரா இருக்கிறதால கோயில் சைடு போனால் தான் அந்த கடை கடைங்களாக இருக்கும்ல, அதெல்லாம் காட்ட முடியும். வெயில்னால அந்த நிழல் வரும்போது ஃபேஸ் வந்து அவ்வளோ தெரியுதான்னு தெரியல. இந்த முன்னாடி மிரரில் மாட்டியிருக்கிறேன் அந்த ஹேண்டில் பார் மவுண்ட்டை வச்சு. அடிஷ்னலாக கொஞ்சம் அந்த மவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு போட்டிருக்கிறேன். பயங்கரமாக ஆடுது கேமரா. ஆனால் இதில் வந்து ஹைப்பர் ஸ்மூத் இருக்கிறதால என்ன தான் ஷேக் பண்ணாலும் அது வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அதுதான் கோப்ரோவில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மா இந்த சைடு வலி இருக்குமானே தெரியலையே. விட்டு வர, இங்கே இரு. குளத்துக்கிட்டே வந்து நம்ம வண்டியை வந்து சேஃபாக பார்க்கிங் பண்ணலாம். மற்ற இடத்துலலாம் எங்கே விட்டாலும் கொஞ்சம் தலைவலி. டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 4:46. பரவாயில்ல, ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டோம். ஈவினிங் டைம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோன்னா 1 hour, 1.5 hour ஆயிருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஓகே, பார்க்கிங் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டோம். கூட அம்மா வந்தனால கோயிலை பற்றி சும்மா ஒரு சின்ன விளாக் மாதிரி பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. வண்டி இங்கே விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு நம்ம கிளம்பலாம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.